காத்த எங்கள் தெய்வனே, நித்தியமான ராஜனே, சொல்லுமா, அழைத்த எங்கள் தெய்வனே, நித்தியமான ராஜனே. வனபூமி படைத்த எங்கள் செனகலின் கத்த நீரே, என்றும் என் வாழ்வின் நம்பிக்கை. சத்தமா சொல்லுங்க. வனபூமி படைத்த எங்கள் செனகலின் கத்த நீரே, என்றும் என் வாழ்வின் நம்பிக்கை. என் நம்பிக்கை என் கர்த்தரே, என் நம்பிக்கை என் ராஜனே, என் நம்பிக்கை என் இயேசுவே, என் நம்பிக்கை. என் நம்பிக்கை என் கர்த்தரே, என் நம்பிக்கை என் ராஜனே, என் நம்பிக்கை என் இயேசுவே, என் நம்பிக்கை. வனாந்தீரமான பாதையில் நீருற்றாகவே வந்தவரே, சதமா சொல்லுமா. வனாந்தீரமான பாதையில் நீருற்றாகவே வந்தவரே, குறைவின்றி நடத்தும் எங்கள், குறைவின்றி நடத்தும் எங்கள் சர்வவல்ல தேவன் நீரே, என்றும் என் வாழ்வின் நம்பிக்கை. சதமா, குறைவின்றி நடத்தும், குறைவின்றி நடத்தும் எங்கள் சர்வவல்ல தேவன் நீரே, என்றும் என் வாழ்வின் நம்பிக்கை. என் நம்பிக்கை நீர் ஒருவரே, என் நம்பிக்கை என்னை பரே, என் நம்பிக்கை என்னை பரே. முதலாம் சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் 30வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று, என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம், இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், கனையினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வசனத்திலே ஒரு மேன்மையான காரியத்தை சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீதுடைய ஜீவியத்தை பார்க்கின்ற பொழுது தாவீது எப்பொழுதும் ஆண்டவரை கனம் பண்ணுகிற ஒரு மனிதனாக இருந்தான், அப்படித்தானே? அல்லேலூயா. தாவீது ஆண்டவரை கனம் பண்ணுகிற ஒரு மனிதனாக இருந்த காரணத்தினால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை கனப்படுத்துங்கள், அப்பொழுது இந்த உலகமும் உங்களை கனப்படுத்தும். அல்லேலூயா. நீங்கள் தேவனை கனப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் உலகத்தில் உள்ள மனிதர்கள் மூலமாய் உங்களை கனப்படுத்துவார். ஆமென். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் யாரும் என்னை கனப்படுத்தவில்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவரை கனப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை கனப்படுத்துவார். 1 Samuel 16:27 யாராவது ஒருவர் வாசியுங்கள். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆண்டவரை கனப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் அவருடைய சமூகத்திலிருந்து மகிமையும் கனத்தையும் நமக்கு தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறார்கள்? ஒரு மனிதன் ஆண்டவரை கனப்படுத்தாமல் போவான், ஆனால் அவன் மகிமையையும் கனத்தையும் இழந்து விடுவான்.
அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன், கனம் பண்ணுவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பலன், வல்லமை, மகிழ்ச்சி இவளெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரை கனப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும், அவரை உயர்த்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும், அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆமென். 1 Samuel 18:7 வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம், அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். இங்கே பாருங்கள், ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இப்பொழுது எல்லாராலும் புகழப்படுகிறான். அப்படித்தானே, எல்லாராலும் கனப்படுத்தப்படுகிறான். பிரியமானவர்களே, அந்த ஸ்திரீகள் இந்த தாவீதை கனப்படுத்துகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி முறைமுறையாக பாடி அவனை கனப்படுத்தினார்கள். அப்படித்தானே பிரியமானவர்களே, இந்த கணம் தாவீதுக்கு வருவதற்கு காரணம் என்ன? அவனை குறித்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினவன். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை அவன் கனப்படுத்தி கொண்டே இருந்தான். நீரே என்னுடைய கன்மலை என்று சொல்லி ஆண்டவரை கனப்படுத்தினான். ஹல்லேலூயா. சத்துருக்கள் அவனை கொல்ல நினைக்கின்ற பொழுது, அவன் ஒரு குகையிலே ஒளிந்து மறைந்திருக்கின்ற பொழுது, இந்த குகை என்னை காப்பாற்றவில்லை, என் ஆண்டவர் என்னை கன்மலையாய் இருந்து என்னை காத்தார் என்று சொல்லி, நீரே என்னுடைய கன்மலை என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீரே என்னுடைய கோட்டை என்று சொல்லி சொல்லுகிறார். ஆமென். நீர்தான் என்னுடைய ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். நீர்தான் என்னுடைய இரட்சணிய கொம்பு என்று சொல்லுகிறார். நீர்தான் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லுகிறார். நீர்தான் என்னுடைய ஆத்தும நங்கூரம் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், இப்படியாய் இந்த தாவீது ஆண்டவரை கனம் பண்ணின ஒரு மனிதனாய் இருந்த காரணத்தினால், ஆண்டவரை புகழ்ந்து பாடின ஒரு மனிதனாய் இருந்த காரணத்தினால், அவனை புகழ்ந்து பாடுவதற்கு ஆண்டவர் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். அவனை புகழ்ந்து பாடுவதற்கு ஆண்டவர் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆமென். ஆண்டவரை கனம் பண்ணுங்கள், ஆண்டவரை கனம் பண்ணுங்கள். ஆராதனை வேளையில் ஆண்டவரை கனம் பண்ணுங்கள். சத்திய வசனங்களை கேட்கின்ற பொழுது பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை கனம் பண்ணுங்கள், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களையே தலையிலே சொல்லுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சவுலுடைய ஜீவியத்தை பார்க்கின்ற பொழுது சவுலை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். 1 Samuel 15:12 வாசிக்கின்ற பொழுது, சவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அவன் கனப்படுத்தாமல் அவன் செய்த காரியங்களை பாருங்கள். பிரியமானவர்களே, மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி, ஆண்டவருக்கு அல்ல, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு அல்ல, தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி, பின்பு பல இடங்களுக்கு சென்று கில்காலுக்கு போனான் என்று சொல்லி சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. பிரியமானவர்களே,
இந்த இந்த சவுலுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். அவன் ஜெயம் பெற்று வந்த பொழுது அவன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? கர்த்தரல்லவோ எனக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி இருக்க வேண்டும். அப்படித்தானே? அல்லேலூயா. என்னுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆண்டவருடைய கிருபையினால் இப்படி எல்லாம் ஆயிற்று என்று சொல்லி இருக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை என்ன செய்தானா? நாட்டினானா? நான் ஜெயித்தேன் என்பதை காட்டுவதற்கு தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினானாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, இந்த சவுலுடைய குடும்பம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போய்விட்டது, பலவீனப்பட்டு போய்விட்டது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட இணைப்படுகிறார். என் ஆண்டவரை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். எல்லா இடங்களிலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். கரங்களுமே தலையா சொல்றேன், சத்தமாக அலையா சொல்றேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேபுகாத் நேச்சாரை குறித்து வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது இந்த நேபுகாத் நேச்சார் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி அவன் தன்னை உயர்த்துகிறான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி தன்னை உயர்த்தின நேபுகாத் நேச்சார் மனிதர்களிடத்திலிருந்து என்ன செய்யப்பட்டானாம்? தள்ளப்பட்டான். மாடுகளை போல என்ன செய்தானாம்? புல்லை மேய்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்ற வசனத்தை நீங்கள் மறந்து விடாதருங்கள், மறந்து விடாதருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். ஆமென். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். எல்லா இடங்களிலும் பிரியமானவர்களே, கர்த்தரை கனம் பண்ணுங்கள். அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? எல்லா இடங்களிலும் இயேசுவை உயர்த்துங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் இயேசு உங்களை உயர்த்தி விடுவார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதை குறித்து நான் உங்களுடைய மத்தியிலே சொன்னேன். பிரியமானவர்களே, தாவீது ஆண்டவரை உயர்த்தின மனிதனாக இருந்த காரணத்தினால் அநேகர் அவனை புகழ்ந்து பாடுகிற அளவிற்கு கர்த்தர் அவனை உயர்த்தி விட்டார். அப்படித்தானே? அல்லேலூயா. கரங்களை போய் தலையிலா சொல்லுங்க. ரெண்டு தீமோத்தேயு 2:21 வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும், எஜமானுக்கு உபயோகமானதும், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய், இருக்கிறான். கரங்களையே தலையிலா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், ஒரு மனிதன் பாவ காரியங்களை விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனும், எஜமானுக்கு உபயோகம் ஆனவனும், எல்லா நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டவனும் ஆகிய கனத்திற்குரிய பாத்திரமாய் அவன் இருப்பான். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு நீ வெளியே வருவாயாக. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு நீ வெளியே வருவாயானால் நீ ஆண்டவருடைய பார்வையில் எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருப்பாய் தெரியுமா? பரிசுத்தமான பாத்திரமாய் நீ இருப்பாய். கரங்களை போய் தலையிலா சொல்லுங்க, சத்தமாக அலையிலா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, எஜமான் உன்னை பயன்படுத்துவதற்கு துடிப்பான். எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாய் நீ காணப்படுவாய். எந்த நற்கிரியைக்கு, நல்ல காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் நீ இருப்பாய். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நல்ல காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நான் இருக்கிறேன் என்று நீ சொல்ல முடியுமா? அது மாத்திரமல்ல,
ஆண்டவர் சொல்லுகிறார், கனத்திற்குரிய பாத்திரமா இருக்கிறான். ஆமென். பிரியமானவர்களே, தர்மியான வேளையில் உங்களுடைய ஜீவியத்தை அர்ப்பணியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி புறப்பட்டு வருகிறது. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தி விடாதிருங்கள். என் ஆண்டவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து அந்த பரிசுத்த தேவனை பார்த்து உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த தேவன் மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார். நான் அவரை சந்திப்பதற்கு என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருக்கு பயன்படுத்தப்படுகிற, என் ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். என் ஆண்டவர் உங்களை உதாசீனப்படுத்தினால் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவீர்கள். ஆண்டவருக்கு புரோஜனமான பாத்திரமாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். அது மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும். ஏனெனில் நற்கிரியை செய்யும் பொருட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நீங்கள் இருப்பீர்களானால் ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. முதலாவதாக, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை போல ஆண்டவரை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அநேகரை கொண்டு உங்களை என்ன செய்வார்? கனப்படுத்துவார். அல்லேலூயா. இரண்டாவதாக, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டுமானால், பிரியமானவர்களே, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நீங்கள் மாற வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க கரங்களே தலையிலேயே சொல்லுங்கள். மூன்றாவதாக, நீதிமொழிகள் 14:31 வசனத்தை வாசியுங்கள். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ, தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான், அவரை கனம் பண்ணுகிறான். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதன் சாதாரண மனிதன் என்று சொல்லி, ஏழை என்று சொல்லி நீ அவனை அற்பமாய் நினைப்பாயானால் நீ அவனை அல்ல, அவனை உண்டாக்கின ஆண்டவரை நீ நிந்திக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ ஆண்டவரை கனம் பண்ணுகிறான். இந்த காலை வேளையிலே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணுவர்களாய் நீங்கள் மாற வேண்டுமானால் தரித்திரருக்கு தயை செய்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தலேயா சொல்லுங்கள். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வீட்டு வாசல் அருகே லாசர் என்ற பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவனுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையினாலே தன்னுடைய பசியை ஆற்ற அவன் ஆசையாய் இருந்தானாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் அந்த ஏழை லாசருக்கு தயை செய்யவில்லை. பிரியமானவர்களே, இந்த ஐஸ்வர்யவான் அந்த ஏழை லாசருக்கு தயை செய்யவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ என் ஆண்டவரை கனம் பண்ணுகிறார். கரங்களை வீ தலையிலேயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது. உனக்கு ஐஸ்வர்யத்தை ஏன் ஆண்டவர் கொடுத்தார் தெரியுமா? நீ ஆண்டவரை கனம் பண்ணுவது மாத்திரமல்ல, தரித்திரரையும் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். தரித்திரரையும் கனம் பண்ணணும். நான் பெரிய ஆள் நினைச்சது, மற்றவர்களை அற்பமாய் நீ நினைத்தால் ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறாய், ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறாய். தேவ பிள்ளையே, நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தயசுரேவான் ஒரு நாள் மரித்து போய்விட்டான்.
அருமையான தேவனுடைய பிள்ளை அவன் பாதாளத்திற்கு போனான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் இந்த ஏழை லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே தேத்தப்பட்டானாம். கரங்களை வேத்தலையிலேயா சொல்லுங்க, சத்தம் ஒரு அலையிலேயா சொல்லுங்க. தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மங்களை பண்ணவும் மறவாதிரங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. நன்மை செய்யவும் தான தர்மங்கள் பண்ணவும் மறவாதிரங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் என் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை போய் தலையிலேயா சொல்லுங்க. அதற்கு அடுத்தபடியாக நான்காவதாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43:4 வாசியுங்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். கரங்களை போய் தலையிலேயா சொல்லுங்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். கரங்களை போய் தலையிலேயா சொல்லுங்கள். எந்த மனிதன் தேவனுடைய பார்வைக்கு அருமையானவனாய் இருக்கிறானோ அந்த மனிதனை ஆண்டவர் என்ன செய்வாராம்? கனம் பெற்றவனாய் பார்க்கிறார். அல்லேலூயா. அருமையான வேளையில் தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, நான் தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்ற அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்று நீ சொல்ல முடியுமா? என் தேவனுடைய பார்வையிலே அருமையானவன் என்று சொல்லி நீ சொல்ல முடியுமா? தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய பார்வையிலே அருமையான ஒரு மனிதனாய் நீ இருப்பாயானால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கனம் பெற்றவன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படித்தானே? நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் உன்னை என்ன செய்தேன்? சிநேகித்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், கனத்தை மாத்திரமல்ல நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை சிநேகிக்கிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் நான் கொடுப்பேன். ஆமென். பிரியமானவர்களே, தானியேலை குறித்து வேதத்திலே வாசித்து பார்க்கின்ற பொழுது தானியேல் என் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவனாம். அல்லேலூயா. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:23 வாசியுங்கள். நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளையாய், பிரியமான ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ இருப்பாயானால் நீ ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தருடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுத்து விடுவார். ஆண்டவருடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுத்து விடுவார். என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன், நானும் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு அடுத்தபடியாக நீதிமொழிகள் 3:9 வாசியுங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனினாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கரங்களை போய் தலையிலேயா சொல்லுங்க. என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்கிறார், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனினாலும் என் ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளை உன்னுடைய பலத்தினால் வந்ததல்ல, என் ஆண்டவருடைய இரக்கத்தினால் உனக்கு கிடைத்தது. ஆமென். ஆண்டவருக்கு உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே நீ முதற் பலனை என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் வருமானத்தை கொடுப்பார் என்றால் அந்த வருமானத்திலே முதலாவது தசம பாகத்தை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். இரண்டாவதாக, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சில டாக்ஸ் இதெல்லாம் இருக்கு, வீட்டு வரிகள், சொத்து வரிகள், எது எதற்கு டாக்ஸ் கட்ட வேண்டுமோ
அதெல்லாவற்றுக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஏழை எளியவர்களை நினைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மீதியை வைத்துதான் நீங்கள் ஜீவனம் பண்ண வேண்டும். இப்படி செய்து பாருங்கள், கண்டிப்பாக கர்த்தரிடத்தில் நீங்கள் கனம் பெறுவீர்கள். இதை நான் வேதத்தின் அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் எதை ஏமாத்த பார்த்தாலும் எங்கிருந்தாவது ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் இதில் சரியாக இருந்து பாருங்கள், கண்டிப்பாக கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குவார். ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் கண்டிப்பாக தருவார் என்பதிலே எந்த சந்தேகமே கிடையாது. 1 சாமுவேல் 2:26 வாசிங்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். இந்த சாமுவேல் எப்படி கனம் பெற்றான் தெரியுமா? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக மாறினான். அல்லேலூயா! கரங்களே தலையிலா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக ஆண்டவர் அவனை உயர்த்தி கனம் பண்ணினார். அதற்கு காரணம் என்ன? சாமுவேல் என்ற பிள்ளை ஆண்டாலோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டான் என்றால் என்ன அர்த்தம்? என் ஆண்டவரை கனப்படுத்தி அவன் நடந்து கொண்டான். ஆதலால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி பல நாட்களாக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏன் அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கவில்லை? கொஞ்சம் யோசித்து பார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் என்று சுட்டி காட்டின காரியங்களிலே நீ குறைவுபட்டு இருப்பாயானால், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியப்பா, என்னை ஆசீர்வதியப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? முழங்கால் படிடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உங்களை துதிக்கிறோம். ஆசீர்வதியப்பா. ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த சாதாரண மனிதன் உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை உயர்த்த, நீரன் கண்மலை என்று சொல்ல, உன்னை எவ்வளவாக ராஜாவாக உயர்த்தி விட்டீரே. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. சவுல் தள்ளப்பட்டு போனது போல நாங்கள் தள்ளப்பட்டு போகக்கூடாதப்பா. ஆண்டவரே, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனப்பற்றாய் என்ற வேத வசனத்தின்படி உம்முடைய பார்வையிலே பிரியமானவர்களாய், அருமையானவர்களாய், ஆசீர்வாதமானவர்களாய் ஆண்டவரே மாறுவதற்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தரித்திரருக்கு தயை செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்படுவதற்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தரித்திரரை நினைவு கூறுவதிலே ஆண்டவரே நாங்கள் ஜாக்கிரதையாய் இருப்பதற்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பொருளாலும் விளைவன் முதற் பலனினாலும் உம்மை கனப்படுவதற்கு கிருபை செய்வீராக. ஆயிரம் மடங்கு நன்மைகளை தருவீராக. குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவீராக. பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. தரித்திரங்கள் சாபங்கள் மாறி போகட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்பிக்கை நீர் ஒருவரே, என் நம்பிக்கை என்னை பரே, என் நம்பிக்கை எண்ணிப்பரே, என் நம்பிக்கை, என் நம்பிக்கை நீர் ஒருவரே, என் நம்பிக்கை என்னை பரே, என் நம்பிக்கை எண்ணிப்பரே, என் நம்பிக்கை. தூயாதி தூய தேவனே, வானங்கள் தோற்று வல்லவரே, தூயாதி தூய தேவனே, தூயாதி தூய தேவனே, வானங்கள் தோற்று வல்லவரே. ஒருவரும் சேரக்கூடா, ஒருவரும் சேரக்கூடா, ஒளிதனில் வாசம் செய்யும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நம்பிக்கை. ஒருவரும் சேரக்கூடா, ஒளிதனில் வாசம் செய்யும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நம்பிக்கை. என் சிறுமை, என் சிறுமையை நீ கண்டிரே, என் கண்ணீரை நீ துடைத்திரே, என் எளிமையில் என்னை நினைத்திரே, என் நம்பிக்கை. என் சிறுமையை நீ கண்டிரே, என் கண்ணீரை நீ துடைத்திரே, என் எளிமையில் என்னை நினைத்திரே,
எனக்காக வேண்டி வந்தீர்.